இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவை அடிச்சிருக்காரு, அடிச்சு கொண்டு இருக்காரு. ஆக இத மாதிரி வன்முறை கலாச்சாரம், வன்முறை கலாச்சாரம் திருப்பதியில மட்டும் இல்ல, வன்முறை கலாச்சாரம் தமிழகத்திலும் பரவி கொண்டு இருக்கிறது. என்ன பார்த்தீங்களாங்க, வன்முறை கலாச்சாரம் இன்னைக்கு பஸ்ல சீட்டுக்கு அடியில அறிவாள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்துல. யாருக்கு, யார போட்டு தள்ளுறதுக்கு இந்த அறிவா இருந்தது? யார் அந்த இதுல டிராவல் பண்ணா? ஆக தமிழகத்துல வன்முறை கலாச்சாரம், கூலிப்படையை வைத்து கொலை செய்வது, இதெல்லாம் அதிகரித்து இருக்கிறது. இது உடனே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது நான் எனது கருத்தாக இருக்கிறது. கடந்த ரெண்டு மாசமா வந்து தமிழகத்துல தலைநகர் சென்னையில வந்து அந்த கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு. ரோட்ல போறவங்க அடிக்கிறாங்க. கஞ்சா நம்ம நினைச்சத விட, ஏன்னா அவங்க நிர்வாகியாவே கஞ்சா கடத்தல்காரர் வச்சிருந்தாங்க. நான் ஏற்கனவே கேள்வி கேட்டேன், கஞ்சா பொட்டலம் வச்சிருக்கவங்கள கைது செய்றீங்க, கஞ்சா கடத்தல் நிர்வாகியே நீங்க உங்க கட்சியில வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் என்ன செய்யறது உங்க கட்சிய? அதனால சாதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர்களால் பரவ விட்ட கஞ்சா கலாச்சாரம், போதை பொருள் கலாச்சாரம் தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இது உடனே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. பல இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். வன்முறை கலாச்சாரம், கொலை கொள்ளை இதனால் அதிகரிக்கிறது என்பது மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாடுகள்ல இருக்கல, நேத்து ஒரு ஒரு பாடகி சொல்லி இருக்கிறாங்க, ஒரு நடிகர் தலைவர் அவங்கதான் கூட்டணியில இருக்கிறாங்க, தட்டுல வச்சு கஞ்சா கொடுக்கறாங்க அப்படின்னு. இதெல்லாம் சாதாரண வார்த்தைகளா எடுத்துக்கொள்ள கூடாது. இவையெல்லாம் மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது கருத்தாக இருக்கிறது. இல்லனா ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது நீங்க அவர்கள் பெண்களை பற்றி பேசியது மிக மிக தவறு. ஆனா சட்டத்தை கையில் எடுத்து வன்முறையை கட்டவிழித்து விடுவதெல்லாம் சரியானதில்லை. ஆக அவர்கள் என்னை பொறுத்த மட்டும் பெண்களை பேசியது மிக மிக தவறு. ஆனால் மிகவும் கொடுமையாக அவர்களை, அவங்க மனைவியை பார்க்க விடுறது இல்ல, அவங்க வந்து சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள், வன்முறை கலாச்சாரம் சிறைக்குள்ளே நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் நிச்சயமாக ஒரு கண்டிக்கத்தக்கதுதான். சட்டத்தின் முன் சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு விடுறதில்ல, அப்படி விடணும்ன்றது எனது கருத்து.